அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் வக்ரகதியில் மீண்டும் மகர ராசியை நோக்கி சென்று அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்று பார்க்கும்போது, சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது, மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சென்று அமர்வது மேலும் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுவது மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுதுங்க. எனவே 7.5 சனி துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது, நீங்கள் எதிர்பாராத பல நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் சில மாதங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறதுங்க. டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் விரயஸ்தானத்தில் அமருவாருங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில மாதங்கள்ல அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம். இதை சரியாகவும் சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த யோக பலன்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கூட பாருங்க. அதுபோன்ற ஒரு இடமான 11 இடத்தில் மீண்டும் டிசம்பர் 20 தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 7.5 சனி ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டசனி மற்றும் ஆதிசார அத்தாஷ்டக சனி போன்ற காலகட்டத்தில் சிரமங்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது போன்ற ஒரு சூழ்நிலை 7.5 சனி ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலையில மீனராசிக்காரர்கள் இருக்கீங்க. 7.5 சனி கடந்த 6 மாதங்களாக தேவையற்ற வீண் விரய செலவுகளை அதிகமாக உருவாக்கி கொடுத்திருக்குங்க. முழுமையாக முழு ஆட்சி பலத்துடன் டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு வீரியத்துடன் அமரப்போகிறாருங்க. எனவே அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த லாபஸ்தானத்திற்கு மாறக்கூடிய சில மாதங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரது மகர ராசி ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக அளவற்ற நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது. எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக சில மாதங்களுக்கு கிடைக்கப் போகிறதுங்க. அது மட்டுமல்லாது, ஜீவனஸ்தானமும் நல்ல யோகமான ஒரு பலமான அமைப்பை பெறுகிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒற்றுமை இல்லாத நிலைகள் மாறி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான வேதனைகள் சங்கடங்கள் அதிகரித்து வந்த சூழ்நிலை தற்போது மாறப்போகுதுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்க போகிறது. சிறந்த பலன்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மீனராசிக்கு மகர ராசியில் வளம் வரக்கூடிய தருணம் வரைக்கும் பணத்தில் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பண பற்றாக்குறை என்பது ஏற்படாத ஒரு சூழ்நிலையாக மாறும் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஏற்படாது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக பார்க்கப்படுதுங்க. உடல்நலத்தில் இருந்த பல்வேறு விதமான சிரமங்கள் குறைய போகிறது. எளிய சிகிச்சை மூலமாகவே உடல்நல ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க. வீண் விரய மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது. எனவே தோஷங்கள் குறைவதால் நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைக்குங்க. இந்த தருணத்தில் கருத்தரிக்கும் யோகமும் பலருக்கு கிடைக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நல்ல கிரக மாறுதலாக சனி பெயர்ச்சி அமைகிறதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜீவனக்காரம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறதுங்க. எனவே பல வருடங்களாக இயங்கிக்
காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எந்தவிதமான முயற்சியும் இன்றி நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உருவாகிறதுங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பலன்களை இப்போது பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுடன் பணிபுரிபவர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பில் எந்த விதமான தடையும் இல்லை. புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது. எனவே உலக சந்தையில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் எந்த விதமான குறைவும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20 பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அதற்கு முன்னதாக நல்ல பலன்கள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, தனிநபர் தொழிலாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கிடைத்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் சந்தித்து வந்த பல்வேறு விதமான பின்னடைவுகள் தற்போது சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து சந்தித்து வந்த சறுக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களது இல்லம் தேடி நல்ல பல வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. புதிய வாய்ப்புகள், அதன் விளைவாக வருமானம் அதிகரிப்பதை உங்கள் அனுபவத்தால் உணர்வதற்கான வாய்ப்பை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த மாறுதல் இன்னும் சில மாதங்களுக்கு நல்ல பல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்விதத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஏனென்றால் மகர ராசி என்பது மீன ராசிக்கு லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறான கருத்துகள் நீங்கி நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பலருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எனவே சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானிடமிருந்து ஆதரவு அதிகரிப்பதால் அரசியல் துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். உயர் கல்விக்கு தேவையான உதவித்தொகை உள்ளிட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற போகுதுங்க. தொடர்ந்து கல்வித்துறையில் சந்தித்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைகிறது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்குங்க. செவ்வாய் அதிகாரம் கொண்ட கிரகமாக இருந்தாலும் சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு விவசாய துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. சொந்த நிலப்புலங்கள் வாங்குவது, அக்கம் பக்கத்து நிலத்தாருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைத்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த லாபசார சஞ்சார நிலை என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுக்கு உடல் நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய மிக சிறந்த ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். பணக்குறை என்பது ஏற்படாது. பண பற்றாக்குறை இல்லாத ஒரு தருணமாக அமைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.